யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 27வது வசனம். இவரே உம் தாய். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதகுல மீட்புக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதரானார். தொடக்கத்தில் கடவுளாகவும் கடவுளோடும் இருந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தந்தையை நமக்கு வெளிப்படுத்தி பா என்று அழைக்கும் உரிமை பேற்றையும் பெற்றுத்தந்தவர். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததிலிருந்தே நமக்கு பல வகையான கொடைகளை கொடுத்திருக்கிறார், பல உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார், பல நற்செயல்களை செய்திருக்கின்றார். இந்த மனித குலத்தினுடைய மீட்புக்காக ஆண்டவர் இயேசு தன்னையே கொடுத்திருக்கின்றார். தந்தை கடவுளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். தூய ஆவியானவர் என்னும் துணையாளரையும் நமக்கு அனுப்பி அவர் நமக்கு போதித்த நற்செயல்கள், அவர் நமக்கு செய்த எல்லா செயல்களையும், அவரை பற்றிய உண்மையையும், அவர் சொல்லிக் கொடுத்த போதனைகளையும் வெளிப்படுத்துகின்ற, நமக்கு அறிவுறுத்துகின்ற, உண்மையை வெளிப்படுத்துகின்றவராக இந்த தூய ஆவியானவர் என்னும் துணையாளரை நமக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். தம் இரத்தத்தால் இவ்வுலகை மீட்க சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலைக்கு செல்லுகின்றார். அங்கு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்தார். அதைவிட சிறப்பாக தன்னுடைய அன்னையே நமக்கு கொடுக்கின்றார். நன்னை கன்னிமரியாவை நமக்கு கொடுக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, சிலுவையிலே மறித்து கொண்டிருந்த பொழுது கூட அவருக்கு தம் உயிரை விட போகின்றோமே என்ற கவலையினை விட தன் தாயை விட்டு செல்ல போகின்றோமே என்ற கவலைதான் அதிகமாக இருந்திருக்குமோ என்ற எண்ணம் கூட நமக்கு தோன்றியிருக்கிறது. எனவேதான் இவரே உம் தாய் என்று நமக்கு தாயாக இந்த அன்னை கன்னிமரியாவை ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் பார்த்து கொடுத்த, நம் அனைவருக்கும் அன்னையாக கொடுத்த அந்த அன்னை மரியாள் எல்லோருக்கும் அன்னையாக இருக்கின்றாள், திரு அவையினுடைய அன்னையாக இருக்கின்றாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, மீட்பராக, மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவருமே அன்னை மரியாவை தாயாக அன்னையாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அன்னை மரியாவை ஏற்க மறுக்கின்றவன் இயேசுவினுடைய உண்மையான சீடனாக என்றுமே இருக்க முடியாது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்துவிட்டு நம் அனைவரையும் அநாதைகளாக ஒருபோதும் விட்டு செல்லவில்லை. இவரே உம் தாய் என்று சொல்லி நம் அனைவருக்கும் அன்னையாக, அகில உலக திரு அவையினுடைய அன்னையாக, நம் அனைவருக்கும் பரிந்து பேசுகின்ற அன்னையாக, மீட்பை மீட்பரிடம் அழைத்து செல்லுகின்ற அன்னையாக இந்த அன்னை மரியாள் இருக்கின்றாள். எனவே நாம் அநாதைகள் அல்ல, ஆண்டவர் இயேசுவினுடைய தாயாக, கன்னிமரியாவினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே அன்னை மரியாள் நம் அனைவரின் தாய். இவரே உம் தாய் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயையும் கொடுத்து நம்மை காத்திருக்கின்றார். அவருக்கே மகிமை உண்டாவதாக.